Hi friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உள்ள விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை கடையில் ரெசிபி கூட நம்ம அதில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. இன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆலிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமைக்கு எடுத்த விளாக் தான் அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்போதுமே காலையில் ஏஞ்சதுமே திருவாசல் வேலையை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அம்மாவுக்கு கோலம் போடுறதுனா வந்து ரொம்ப பிடிக்கும். கோலம் ரொம்ப அழகாக வந்து போடுவாங்க. அதனால் எப்போதுமே இந்த வேலையை வந்து அவங்க விரும்பி பண்ணுவாங்க. அவங்க அளவுக்கு என்னால் வந்து கோலம் போட வந்து வராது. ஓரளவு சுமாராக வந்து போடுவேன். ஆனால் அம்மா ரொம்ப சூப்பராக போடுவாங்க. நான் ஏஞ்சதுமே வந்து வீடியோ எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அம்மா கோலம் போடுறத பார்த்ததுமே அம்மா ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கோலம்லாம் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வந்ததுனால வெளியில் எங்கேயாவது போகும்போது கோலம் பார்த்தாங்கன்னா அது அப்படியே உடனே வந்து ஒரு நோட்டில் போட்டு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கூடை போடுறது அந்தமாரி வேலைகள்லாம் வந்து பார்த்துட்ருப்பாங்க. குட்டி டைரியில் நிறைய வந்து கோலம் போட்டிருந்தாங்க. அதை தான் நான் வந்து பார்த்துட்ருந்தேன். நிறைய வந்து சிக்கு கோலம் தான் இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. நானும் ஒரு கோலம் நோட்டு வச்சுருப்பேன். அதுலேயும் வந்து இந்த சிக்கு கோலம்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எனக்கு சிக்கு கோலம் வந்து போட வராது அவ்வளோ சீக்கிரம். நான் வந்து ரங்கோலி பூக்கோலம் தான் போடுவேன். அந்த சின்ன டைரியில் போட்டிருந்த கோலம் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததை பாருங்கள். அம்மா திருவாசல் வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால ஆழம் கரைச்சி வச்சுருக்குறாங்க. இது திஸ்டிக்காக வந்து பண்ணுறது. அப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வாசப்படிக்கு வச்சு விட்டுருந்தாங்க. டெய்லியுமே இந்த வெளியில் அந்த வரண்டா அப்புறம் அந்த படிக்கட்டு எல்லாமே கழுவி விட்டுட்டு வந்து இந்த கீழே மட்டும்தான் வந்து கோலம் போடுவாங்க. செவ்வாய் வெளியில் மட்டும்தான் அங்கே மேலே எல்லாமே கோலம் போடுவாங்க. கோலம் போட்டாலுமே கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். பசங்க எல்லாமே களைச்சி விட்டுடுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்க நல்லாயிருக்குமே அப்படிங்கிறனால எப்போதுமே போடுவாங்க. பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்க பிடிச்சிருந்தது. அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா திருவாசல் வேலையை முடிச்சுட்டு எல்லாேருக்கும் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு பின்னாடி தோட்டத்தையும் வந்து பெருக்கி தள்ளிட்டு விட்டுட்டாங்க. அவங்க வேலையை வந்து முடிஞ்சிருச்சு. நான் என்னோடய வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நைட்டு பாத்திரம் நான் எதுவுமே விளக்கலை. எல்லாமே அப்படி அப்படியே வந்து போட்டுட்டேன். இனிமேல் தான் வந்து இந்த கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா கழுவி விட்டுட்டு பாத்திரத்தை வந்து விளக்கி வைக்கணும். கொஞ்சம் கண்ணாபின்னான்னு தான் இருக்குது. கடகடன் அந்த வேலையை வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு வந்து டிஃபன் வேலையை பார்க்கணும். கொஞ்சம் பழைய சாப்பாடும் இருக்குது. இன்றைக்கி டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான். ஸ்கூலும் தான் கிடையாது, லீவ் விட்டாச்சு. அதனால் காலையில் ஒன்றும் அர்ஜென்ட் வேலை எதுவும் கிடையாதுங்கிறனால தான் வந்து பாத்திரத்தை அப்படியே கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டோம். விளக்காமல் அப்படியே போட்டாச்சு. இனிமேல் தான் வந்து பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து கடகடன் முடிக்கணும். கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா கழுவி விட்டுட்டு பாத்திரத்தையும் விளக்கி விட்டுட்டேன். பாத்திரத்துக்கு சிங்க்கை வந்து நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற இந்த சிங்க்கும் இந்த டேபும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேபு வந்து மூவ் பண்ணிக்கலாம். அந்த ஓரமாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா தண்ணியை வச்சு தேய்ச்சி கழுவிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுமாரி இப்போ டேபை ஓரமாக தள்ளி விட்டுட்டு திறந்து விட்டுட்டோம்னா தண்ணி ஃபுல்லாகவே ஒடியாந்துடுது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டிஃபன் வேலை அம்மா பொங்கல் தான் போட போகிறாங்க, அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த காலையில் அந்த ஹாலில் உட்காந்து காஃபி ஆற்றும் போது லைட்டாக அங்கேயும் செஞ்சிருந்தது. அதெல்லாம் வந்து ஈ மிஞ்சிட்டு இருந்தது. அதனால தான் அந்த இடத்த மட்டும் இப்போ லைட்டாக மா போட்டு விட்டுட்டு இருந்தேன். மா போட்டு விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டேன். அம்மா வந்து பொங்கல் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க.
குளிச்சுட்டு வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து வந்து சாப்பிட்டோம். பொங்கல்லாம் வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் எல்லாருக்குமே வந்து பொங்கல் ரொம்ப பிடிக்குங்கிறனால அம்மா வந்து இன்றைக்கி பொங்கல் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. வெற்றிக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்கள் அக்கா பொண்ணு சாதனாக்கு வந்து மெஹந்தி வச்சு விட்டுட்டு இருந்தாள். மெஹந்தி ரொம்ப அழகாக வைப்பாள், அதை தான் வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாள். காலையிலேயே சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்தது. சரி, அம்மா வந்து கை சரி வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, புளி அரிய முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஓடு எடுத்து கொடுக்க கொடுக்க நான் புளி அரிஞ்சிட்டு இருந்தேன். காய வச்சு அரியும் போது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும், ஈஸியாக வந்து அரிஞ்சிடலாம். வெயிலில் பாதி காய வச்சிட்டு இருந்தாங்க, அவங்க மீதி காய்ஞ்சதெல்லாம் ஓடு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒன்று ரெண்டு ஓடு ஒட்டிகிட்ருக்கோம், அதை எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் அதை அரிஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஓட்டோட அரிஞ்சு நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்து பூச்சி பிடிச்சிரும், அதனால தான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரியணும். புளி வந்து அக்காவுக்கும் அம்மாவுக்கும் வாங்கியிருந்தாங்க, எனக்கு எங்கள் மாமியார் வாங்கி அரிஞ்சு வச்சுட்டாங்க. இங்கே வந்து இப்போ அம்மா வந்து ஓரளவு முக்கால்வாசி அரிஞ்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் அதை அறிய முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் நான் அதை அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். பசங்க வந்து மேலே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த ராஜா ராணி விளையாடுவாங்க இல்லைங்களா, ராஜா ராணி திருடன் போலீஸ் அது விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் ஆசையாக இருந்தது இருந்தாலும் மதியம் சமைக்கணுமேன்ட்டு, அப்புறம் நான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே சமையல் வந்து பார்த்திங்கன்னா கீரை கடையில் தான் வந்து பண்ண போகிறோம். ஒரு நாலு கீரையை வச்சு தான் வந்து கடையில் பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. இந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பசலக்கீரை, தர பசலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, இந்த நாலு கீரையை வச்சு தான் வந்து கீரை கடையில் வந்து பண்ண போகிறோம். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உலைய வச்சு விட்டுருக்குறேன். குக்கரில் வந்து பருப்பு வந்து வச்சுருக்கிறேன். பருப்பு வந்து ரொம்ப கரையிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. பருப்பு கூட வந்து ஒரு தக்காளி சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பருப்பு வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் வந்து நம்ம மற்ற ஐட்டம்லாம் போட்டு திருப்பி வேக வைக்க போகிறோம், கரெக்டாக இருக்கும். கீரையெல்லாம் அலசி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயமும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நைஸாக பொடி பண்ணணும்னு இல்லை, லைட்டாக ஒரு ரெண்டு மணி தடவை பல்ஸில் போட்டாலே போதும். இப்போ இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இந்த கீரை கடையிலுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால ஒரு பெரிய வெங்காயமும் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதுமாரி கொஞ்சம் நச நசனை அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு கூட வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் தான் வந்து சேர்த்துருக்குறேன். வீட்டில் அரைச்சது இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து சேர்த்துக்கணும். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாடை வந்து ஓரளவு போகணும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம அந்த சின்ன வெங்காயமும் ஜீரகம் ஓட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கணும். அதை சேர்த்த உடனே நம்ம கீரையும் வந்து சேர்த்துக்கலாம். சைட் பை சைட் வந்து ரசமும் வந்து தாளித்து விட்டுருக்குறேன். இப்போ வந்து கீரையை வந்து சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்ததுக்கப்புறமா இது கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு கொதிக்க வச்சாலே போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா கீரை கலர் மாறிடும். அதேமாரி நம்ம கொதிக்க வைக்கும் போது கீரையை வந்து வேகும் போது மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சுட்டாலுமே அது கீரை வந்து பழுப்பு கலர் ஆகிடும். நம்ம க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கிற வந்து முருங்கைக்கீரை, பசலக்கீரை, தரப்பசலை, பொன்னாங்கண்ணிக்கீரை, இது எல்லா கீரையுமே வந்து சேர்த்துக்கலாம். மூணு நிமிஷம் கொதி வந்தாலே போதும். எனக்கு இந்த கீரை கடையில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் முத முதல்ல சமையல் கற்றுக்கும் போது இந்த கீரை கடையில் தான் வந்து நான் செஞ்சேன். அது அந்த ஞாபகம் தான் வரும், அது வந்து தப்பாக பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கீரையெல்லாம் கடைஞ்சி தாளித்ததுக்கப்புறமா வந்து கீரை திருப்பி வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சோம்னா வந்து அது கலர் மாறிடும், பழுப்பாயிடும். அது அம்மா அப்போ சொன்னாங்க, ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து நான் கீரையெல்லாம் கடைஞ்சி தாளிச்சிட்டு திருப்பி கொதிக்க வச்சுட்டேன், ரொம்ப வந்து கலரே மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு தடையும் வந்து முருங்கைக்கீரை கடையும் போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். என்னோடய ஃபஸ்ட்டு சமையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை கடையில் தான் வந்து நான் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கீரை சேர்த்ததுமே ஒரு மூணு நிமிஷம் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நம்ம சட்டியில் மாற்றிட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். நம்ம சட்டியில் மாற்றின உடனே வந்து அந்த தண்ணி உடனே வடிகட்டிடணும். அந்த தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா கீரையோட கலர் வந்து மாறிடும். தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டிட்டேன். இப்போ இந்த கீரையை வந்து நல்லா வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கடைசி இந்த தண்ணியை வந்து அதில் கலந்துக்கணும். இதுமாரி கீரையெல்லாம் வந்து மண் சட்டியில் இதுமாரி வச்சு கடையும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை நல்லா வந்து கடைஞ்சிக்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைஞ்சதுக்கப்புறமா வடவம் போட்டு வந்து தாளிச்சிருக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக இந்த கெட்டியான கீரையை வந்து ஒரு தனியாக பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரசமும் வச்சுருக்கிறேன். ரசத்துக்கு இந்த கெட்டி கீரையை வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி கீரை கடையிற அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொட்டுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. 2-in-1 தான், குழம்பாகவும் வச்சுக்கலாம். அந்த கெட்டி கீரையை வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு கூட வச்சுக்கலாம். கொஞ்சமாக தொட்டுக்கிறதுக்கு கீரை எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம மீதி அந்த வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணியை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொண்டேன். அவ்வளோதான், கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஹெல்த்தியான, சூப்பரான சாப்பாடு இன்றைக்கி ரொம்ப பிடிக்கும். வெற்றிக்கு வந்து இந்த கீரை சாப்பாடுனாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சாதனை அப்பாவுக்கு இந்த முருங்கைக்கீரை கடையில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த கீரை கடையில் வந்து நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாரி இருந்தால் நெய் சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். அதுக்கப்புறமா ஈவினிங்கே மற்ற வேலைகள் எல்லாமே எப்போதும் போல் செஞ்சுட்டு நானும் பசங்க கூட சேர்ந்துட்டு இந்த பூஸ்ட் விளையாடுறதுன்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது, அதை தான் விளையாண்டுட்ருந்தோம். எனக்கும் இந்த கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். பசங்க கூட சேர்ந்துட்டு நானும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னுடைய பொழுது எல்லாமே இப்படி தான் போச்சு, என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தான் இருந்தது. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த விழாக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.